வெல்கம் டு கல்வி நியூஸ் காம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்கான கல்வி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எல்லாமே எந்தெந்த டிவியில் எத்தனை மணிக்கு ஒளிபரப்பாகுது இந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு கல்வி சார்ந்த வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்கான ஷெட்யூல் பார்க்கலாம் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எந்தெந்த டிவியில் ஒலிபரப்பாகுது அப்படின்ற டீடெயில்ஸை ஃபஸ்ட்டு பார்த்தலாம் இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இது பிடிஎஃப்ல நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகி இதை நீங்கள் உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஷெட்யூல் எப்போ பண்ணுறதை நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு தெரியப்படுத்தலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எந்தெந்த டிவியில் அந்த அஞ்சாம் வகுப்புக்கான பாடங்கள் வந்து ஒளிபரப்பாகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகுது அடுத்ததாக தனியார் சேனல்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் நியூஸில் ஒளிபரப்பு பண்ணுறாங்க சஹானா டிவி ஒளிபரப்பு பண்ணுறாங்க எஸ்ஐவி கல்வியில் ஒளிபரப்பு பண்ணுறாங்க இந்த நாலு டிவிலையும் உங்களுக்கு ஐந்தாம் வகுப்புக்கான பாடங்கள் வந்து ஒளிபரப்பு பண்ணுறாங்க சரி என்னன்னைக்கு ஒளிபரப்பாகும் திங்கள் முதல் வெள்ளி வரை திங்கள் கிழமை கா கிழமை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் ப்ரோக்ராம் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷு புதன்கிழமை மேக்ஸு வியாழக்கிழமை சயின்ஸ் வெள்ளிக்கிழமை சோசியல் சயின்ஸ் இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து வரிசையாக எல்லா கிளாஸுக்கும் இந்த ஷெடியூலில் தான் நடந்துட்டுருக்கும் நீங்கள் திங்கக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தான் ஒளிபரப்பாகும் வேறு ப்ரோக்ராம் இல்லை அதே செவ்வாய் கிழமை பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் தான் ஒளிபரப்பாகும் புதன்கிழமை அப்படின்னா மேக்ஸ் தான் வேலைன்னா சயின்ஸ் தான் வெள்ளிக்கிழமை அப்படின்னா சோசியல் சயின்ஸ் தான் ஒளிபரப்பாகும் இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை இந்த டைம் டேபிள் இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எத்தனை மணிக்கு ஒளிபரப்பாகுது எந்த டிவியில் எத்தனை மணிக்கு ஒளிபரப்பாகுதுன்ற டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் கல்வி தொலைக்காட்சி இந்த கல்வி தொலைக்காட்சியில் நீங்கள் ஆறு முப்பது மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் பார்க்கலாம் சாயந்தரம் காலையில் இல்லை மாலை ஆறு முப்பது மணிலருந்து ஏழு மணி வரைக்கும் நீங்கள் கல்வி தொலைக்காட்சியில் ஐந்தாம் வகுப்பு ப்ரோக்ராமை பார்க்க முடியும் அதுக்கடுத்ததாக கேப்டன் நியூஸில் எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினோரு மணி வரைக்கும் கேப்டன் நியூஸ் வந்து காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினோரு மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் சொல்லி வரப்பாகும் அடுத்ததாக சஹானா டிவியில் பார்க்கலாம் சஹானா டிவியில் வந்து நீங்கள் சாயந்தரத்தில் பார்க்கலாம் மூணு மணிலேருந்து மூன்று முப்பது மணி வரைக்கும் நீங்கள் ப்ரோக்ராம்ஸை பார்க்க முடியும் சகானா டிவியில் திங்கக்கிழமை எல்லாமே அதே ப்ரோக்ராம் தாங்க திங்கக்கிழமை தமிழ் செவ்வாய்க்கிழமை இங்கிலீஷு புதன்கிழமை மேக்ஸ் இந்த ஷெடியூலில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை நீங்கள் எல்லா டிவிலையுமே உங்களுக்கு திங்கக்கிழமை அப்படின்னா தமிழ் தான் ஓடும் டிவி ஆகட்டும் கேப்டன் டிவி ஆகட்டும் இல்லை கல்வி தொலைக்காட்சி ஆகட்டும் எஸ்இவி எல்லாத்துலேயும் அதே தான் ஓடும் அந்த டைமிங் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும் ஒவ்வொரு டிவிக்கும் ஒரு டைமிங்ஸில் ஒளிபரப்பு பண்ணுறாங்க சரி வாங்க அடுத்து எஸ்சிவி கல்வியில் எத்தனை மணிக்கு ஒளிபரப்பாகுதுன்னு பார்க்கலாம் மதியம் ஒரு மணியிலேருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் அந்த ஐந்தாம் வகுப்புக்கான பாடங்கள் வந்து மதியம் ஒரு மணிலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் ஒளிபரப்பாகும் திங்கட்கிழமை கா தமிழ் செவ்வாய் இங்கிலீஷ் இந்த ஷெட்யூல் படி தான் ஒளிபரப்பாகும் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு தெரியப்படுத்துங்க அவங்களுக்கு இந்த கொரோனா விடுமுறை வந்து பயனுள்ளதாக கழிக்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி மேலும் இந்த கல்வி டிவி சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் தேங்க்யூ